சாந்தோம் ஞாயிறு மறைக்கல்வி அலகு ஒன்று புனிதர்களின் சமூக உறவு பாடம் இரண்டு திரு அவையில் புனிதர்களின் பங்கு தொடர்ச்சி. மாணவர்களே, கடந்த வாரம் திரு அவையில் புனிதர்களின் பங்களிப்பை பற்றி பார்த்தோம். இயேசுவின் தாய் அன்னை மரியா, அவர்களை தொடர்ந்து இயேசுவின் சீடர்கள் புனித பவுல் ஆகியோர் திரு அவையை கட்டி எழுப்புவதில் அவர்களின் பங்கு என்ன என்பது பற்றி அறிந்தோம். இன்றைய மறைக்கல்வி வகுப்பில் அதன் தொடர்ச்சியாக திரு அவை சந்தித்த பிரச்சனைகள், சீர்திருத்தங்கள் இவற்றிற்கு மத்தியிலும் திரு அவையின் வளர்ச்சியில் உதவிய புனிதர்கள் பற்றி பார்ப்போமா? இயேசுவின் தலைமை சீடர் புனித பேதுருவின் வழிவந்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்களால் வழிநடத்தப்பட்டு வந்த நம் கத்தோலிக்க திரு அவை தொடக்க காலத்தில் பல நெருக்கடிகளுக்கு உள்ளானது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோமை பேரரசன் கான்ஸ்டாண்டைன் கிறிஸ்தவத்தை ரோமையில் சட்டப்பூர்வமாக்கினார். இதனால் கிறிஸ்தவர்கள் அனுபவித்த அடக்குமுறைகள் முடிவுக்கு வந்தன. கான்ஸ்டாண்டைனுக்கு பின்னர் வந்த தியோடிஸ் என்ற பேரரசன் கிறிஸ்தவத்தை ரோமையின் அரச சமயமாக உயர்த்தினார். கிபி 11ஆம் நூற்றாண்டில் திரு அவை பெரும் கருத்து வேறுபாட்டை சந்தித்தது. இதன் விளைவாக திரு அவையிலிருந்து ஒரு பிரிவினர் பிரிந்து போயினர். திரு அவைக்கு எதிராக எழும்பிய தப்பறையான கொள்கைகள் அனைத்தையும் எதிர்த்து இறையியல் கோட்பாடுகளையும் வழிபாட்டு சீர்திருத்தங்களையும் செய்த மறை வல்லுநர்கள் திரு அவையின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார்கள். மறை வல்லுநர்களில் பல திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் நம் கத்தோலிக்க திரு அவையில் முக்கிய பங்காற்றினர். அவர்களில் சில புனிதர்கள் பற்றி பார்ப்போமா? புனித கிரகோரி, அவிலாவின் புனித யோவான், பிங்கன் நகரின் புனித ஹில்டகார்டு, புனித பெரிய ஆல்பர்ட், புனித பீட்டர் கனிசியூஸ், புனித சிலுவையின் யோவான், புனித ராபர்ட் வெலார்மின், அவிலா நகர் புனித தெரசா, புனித தாமஸ் அக்வினாஸ், புனித ஜெரோம் போன்றவர்கள் மறை வல்லுநர்களில் முக்கியமானவர்கள். கிபி 15ஆம் நூற்றாண்டில் திரு அவையில் பெரிய பிரிவினை சமய சீர்திருத்தவாதத்தால் ஏற்பட்டது. அதனால் திரு அவை பல கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் சீர்திருத்தியது. இந்த சீர்திருத்தங்களை அமுல்படுத்த கிறிஸ்தவ மறை கல்வியிலும் மறைபரப்பு பயணங்களிலும் திரு அவை முக்கிய கவனம் எடுத்தது. இப்பணிகளில் இயேசு சபை குருக்களும் பிரான்சிஸ்கன் குருக்களும் முன்னின்று செயல்பட்டனர். இயேசு சபை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், இச்சபையை தோற்றுவித்தவர் புனித லொயோலா இஞ்ஞாசியார். இவரால் மனமாற்றமடைந்த புனித சவேரியார், புனித பீட்டர் ஃபேபர் போன்ற சகோதர குருக்கள் 7 பேர் இணைந்து இச்சபையை உருவாக்கினார்கள். இச்சபையின் முதன்மை பணிகள் கிறிஸ்தவ மறைபரப்பு பணி, பங்கு பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக நீதி பணி போன்ற பல்வேறு பணிகளை ஊக்கத்துடன் செய்தார்கள். இயேசு சபையை சேர்ந்த புனித சவேரியார் மறைபரப்பு பணியாளர்களின் பாதுகாவலர் என்றழைக்கப்படுகிறார். புனித குழந்தை இயேசுவின் கரசால் மறைபரப்பு பணியின் பாதுகாவலர். இயேசு சபையினர் உலகம் முழுவதும் மறைபரப்பு பணி செய்கின்ற அனைத்து நாடுகளிலும் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், இறையியல் கல்லூரிகள், மெய்யியல் துறைகள் போன்றவற்றை உருவாக்கி திரு அவையின் நம்பிக்கை கோட்பாடுகளை விதைத்து வருகின்றனர். நம் இந்திய நாட்டிலும் இயேசு சபையினர் பல பள்ளிகள், கல்லூரிகளை நிறுவி கல்வியின் தரத்தை உயர்த்தியதோடு இந்திய கத்தோலிக்க திரு அவையின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியுள்ளனர். இயேசு சபையை சேர்ந்த சில முக்கியமான புனிதர்கள் யாரென்று பார்ப்போமா? புனித லொயோலா இஞ்ஞாசியார், புனித பிரான்சிஸ் சவேரியார்,
புனித பீட்டர் ஃபேபர், கொலம்பியர் நகர் புனித கிளாடி. அடுத்ததாக பிரான்சிஸ்கன் சபை. இச்சபையை தோற்றுவித்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். எளிய துறவிகள் சபை என்றழைக்கப்பட்ட இச்சபையினர் ஏழைகள், தொழுநோயாளிகள் மற்றும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்கு இயேசுவின் பெயரால் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தனர். பெண்களும் இச்சபையில் இணைய விரும்பியதால் புனித கிளாரா அசிசியின் உதவியுடன் புனித பிரான்சிஸ் அசிசியார் பெண்களுக்கான துறவர சபையை ஆரம்பித்தார். திருமணமான ஆண்களும் பெண்களும் குடும்பத்தில் நற்செய்தி வாழ்வு வாழ புனித பிரான்சிஸ் அசிசியாரை நாட அவர்களுக்கு ஒரு சபையை ஆரம்பித்தார். அதுவே இன்று புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபை என்றழைக்கப்படுகிறது. இப்பிரான்சிஸ்கன் குடும்பத்தில் புகழ்பெற்ற பல புனிதர்கள் உண்டு. அவர்களில் முக்கியமானவர்கள் புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாரா, புனித அந்தோனியார், புனித பொனவந்தூர், புனித ஹங்கேரியின் எலிசபெத், புனித சியன்னா பெர்னார்டின், புனித லியோ போல்டு மேண்டிக், புனித மேக்ஸ் மில்லியன் கோல்ஃபே. பிற துறவர சபைகள். திரு அவையின் வளர்ச்சியில் பல துறவர சபைகளை சேர்ந்த குருக்களும் கன்னியர்களும் முக்கிய பங்கு வகித்தனர். ரோம் நகரின் மூன்றாம் திருத்தூதர் என்றழைக்கப்பட்ட புனித பிலிப் நேரி, இறையன்னை சபையை நிறுவிய புனித ஜான் லியோனார்தி, இவர் சிறுவர்களுக்கான முதல் மறைக்கல்வி புத்தகத்தை எழுதியவர். இவ்வாறு பல குருக்கள் திரு அவைக்காக உழைத்து புனிதர்களாக இருக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக தேர்ந்தெடுத்து துறவர சபையில் இணைந்து திரு அவைக்கும் இறை மக்களுக்கும் பணியாற்றிய பல கன்னியர்கள் புனிதர்களாக இருக்கின்றனர். ஸ்வீடன் நாட்டு புனித பிரிஜிட், புனித பவுஸ்தினா, புனித மரிய பெர்டில்லா போஸ்கார்டின் போன்ற பல கன்னியர்கள் தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து கிறிஸ்துவின் திரு அவை வளர்ச்சியில் உழைத்திருக்கின்றனர். மாணவர்களே, திரு அவையில் புனிதர்களின் பங்களிப்பு பற்றி அறிந்த நாம் அவர்களை பின்பற்றி இன்றைய சூழலில் திரு அவையின் வளர்ச்சிக்கு உதவ முன்வருவோம். ஆலயம் சார்ந்த பணிகளில் நம் பங்கு தந்தையர்கள் பங்கின் ஆன்மீக வளர்ச்சிக்காக முன்னெடுக்கும் செயல்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவோம். குறிப்பாக மாணவர்களாகிய உங்கள் ஆன்மீக வாழ்வு சிறப்பாக அமைய ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளில் ஆர்வத்துடன் பங்கெடுங்கள். விவிலிய போட்டிகளில் பங்கெடுத்து கடவுளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பயிற்சி வினா: திரு அவையில் புனிதர்களின் பங்கு என்ற தலைப்பில் ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுது. சென்ற வார காணொளியையும் பார்த்து இந்த வாரத்துக்குள்ள காணொளியையும் பார்த்து நீங்கள் ஒரு முழுமையான ஒரு கட்டுரையை நீங்கள் எழுதுங்கள். சரியா? உங்களுக்கான விவிலிய போட்டி: புதிய ஏற்பாட்டு நூல்கள் எத்தனை, பழைய ஏற்பாட்டு நூல்கள் எத்தனை? திரு விவிலியத்தில் மொத்த நூல்கள் எண்ணிக்கை எழுது. அடுத்த வாரம் சந்திப்போம்.